Hello friends, welcome back to my channel Tips Make Simple. இன்னைக்கு நம்ம சேனல்ல காலிஃப்ளவர் கிரேவி பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி. அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, சோம்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம், ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக கட் பண்ணாவே போதும். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி வந்து ஃபுல்லாக மேஷ் ஆகி எண்ணெய்லாம் வெளியில் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கு ஆப்ஷனலாக நம்ம வந்து தக்காளி பியூரி கூட ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணோம்னா அதுவும் வந்து எண்ணெய் வெளியில் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம அடுத்ததெல்லாம் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா தக்காளியோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது கிரேவியில். அதனால தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாத்தூள் ஆட் பண்ணலாம். ஹாஃப் டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து காரப்பொடி ரெட் சில்லி பவுடர், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூனு. கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெளியில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இப்போ மூடி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா நல்லா அந்த எண்ணெய்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அதை வந்து வடிகட்டி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு நான் ஏன் ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன்னா, நம்ம அப்போ தான் கிரேவி செய்யும்போதும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி ரெண்டுமே, அதனால் ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்யும்போதும் கரெக்டான ஒரு இதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து ஒரு 5 பல் தேங்காய், அது கூட அரைக்கிறதுக்கு சோம்பு, முந்திரி பருப்பு ஒரு 5, ஏலக்காய் வந்து 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பிடிக்காதவங்க முந்திரி பருப்பு இன்னும் ஒரு 5 சேர்த்து அதை நல்லா அரைச்சி நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நம்ம நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். தேங்காய் பேஸ்ட்டை முன்னாடி ஆட் பண்ணிட்டிங்கன்னா கிரேவியோட டேஸ்ட்டு நல்லா இல்லாமல் போயிடும். அதனால தான் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு விசில் வச்சிட்டோம், அதனால் நம்ம கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக சீக்கிரமாகவே வெந்துடும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட நமக்கு தேவைப்படாது. இப்போ ஃபுல்லாக வெந்துருச்சு, வெந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்குது பாருங்கள், எண்ணெய்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் தேவைப்படும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். நம்ம காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். இந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்திக்கு, அப்புறம் பரோட்டா, தோசை வந்து செட் தோசை சொல்லுவோம்ல, அதுக்குள்ள செம காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.